அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் ஐந்தாவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது பெறவுள்ளது இந்த போட்டிக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்கிரவுண்டில் எந்தெந்த ஏழு இந்திய வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக எமக்கு பிந்தி கிடைக்கப்பட்ட தகவல்களை நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கட்டமைப்பிலே தற்பொழுது பல பலவீனங்கள் காணப்படுறன ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய குழாமிலே காணப்பட்ட ஸ்ப்ரி பும்ரா மற்றும் ஜோய் ரிச்சர்சன் போன்ற வீரர்கள் இல்லாமல் போனதன் காரணமாக அவர்களுடைய அணி பலவினப்பட்டிருக்கின்றது என்பதனை அவர்களே உணர்ந்திருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கேற்றார் போன்றுதான் இம்முறை ஒரு தரமான ஒரு பிள்ளைங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங் லெவன் மூலமாக அவர்களுடைய துடுப்பாட்டத்துறை பந்து வீச்சுத்துறை மற்றும் அவர்களுடைய களத்தடுப்பு என்பவற்றினை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கமே அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்ற ஏழு இந்திய வீரர்களிலே ஐந்து இந்திய வீரர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதில் என்கின்ற முடிவோடும் இரண்டு புதுமுக இந்திய வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கி கடந்த காலங்களில் எவ்வாறு ஜஸ்பிரித் பும்ரா கார்த்திக் பாண்டியா குண பாண்டியா இசான் கிஷன் சூரியகுமார் ஜாதவ் போன்ற வீரர்களை உருவாக்கினார்களோ அதே போன்று இம்முறை இரண்டு வீரர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் ரோஹித் சர்மா இசான் கிஷன் சூரியகுமார் ஜாதவ் திலக் வர்மா ஆகிய நான்கு இந்திய துடுப்பாட்ட வீரர்களுக்கும் அதே போன்று சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற முறையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த வீரான பியூஷ் சவுலா அவர்களுக்கும் அந்த வாய்ப்பினை அவர்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் அதனோடு இணைந்தவாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இன்னும் இரண்டு இந்திய வீரர்கள் என்கின்ற முறைமையில் புதுமுக வீரர்களாக காணப்பென்ற அர்ஜுன் டெண்டுக்கார் அவர்களையும் சாம் முலானி அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த ஒரு சகலதுறை வீரர்களாக காணப்படுவது இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு பலமான ஒரு படையமாக காணப்பட்டது அர்ஜுன் அவர்கள் மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினால் இம்முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதோடு அவருடைய துடுப்பாட்டத் திறனையும் கொள்வது என்கின்ற முடிவோடும் அதேபோன்று சாம் முலானி அவர்களுடைய சுழற்பந்து வீச்சு துறையினையும் துடுப்பாட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய துடுப்பாட்டத்துறை பந்து வீச்சு துறை என்பவற்றோடு பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்ட நீடித்த வண்ணம் இருப்பதற்கு இந்த இரண்டு வீரர்களுடைய உதவியும் அவர்களுக்கு அவசியம் என்பதன் அடிப்படையிலே இந்த இரண்டு வீரர்களுக்கும் அவர்கள் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் எனவே மும்பை இன்று ஏழு இந்திய வீரர்களிலே ஐந்து இந்திய வீரர்கள் அனுபவம் வாய்ந்த வீரர்களாக காணப்படுவது இந்த இடத்திலே பலமான காணப்பட்டாலும் இந்த இரண்டு புதுமுக வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்வது எதிரணிகளால் இவர்களை ஊய்த்துக் கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்துவதன் காரணமாக இதுவும் மும்பை ஒரு சாதகமான ஒரு விடயமாகவே அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது உங்களுடைய கணிப்புகள் என்னை என்பது தொடர்பான தகவல்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்